ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு நைன்டிஸ் காமெடி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நெக்ஸ்ட் எலக்ட் பஸ் ரிவ்யூ கொடுங்கன்னு. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுப்போம், அதனால் இந்த ரிவ்யூ தானே ஒரு பெட்டர் ஆஃப் தான், இது பிரச்சனையே இருக்காது. டப்புன்னு எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் அதாவது 39 எலக்ட் பாஸ், அதாவது நம்மளை வரப்போகிற எலக்ட் பாஸ், உண்மையில் வந்து இதுவரை விட்டு எலக்ட் பாஸ் வந்து இது வரைக்கும் எலக்ட் பாஸ்லேயே நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு 3-4 இந்த எலக்ட் பாஸ் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும், சரிங்களா? அதை மற்றது எல்லாமே வந்து அவ்வளோவுக்கு வந்து ஃபயர் இருக்காது, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸு அதாவது இந்த 39 எலக்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் விட்டுருக்கிற எலக்ட் பாஸ் அந்த காஸ்டியூம், ரெண்டு காஸ்டியூம் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்குபேட்டரில் ஒரு டாப் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நெருப்பு அதாவது நெஞ்சில் ஃபயர் எரியற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் மற்ற எலக்ட் பாஸை காட்டிலும் இந்த எலக்ட் பாஸ் ட்ரெஸ் உண்மையிலே விரித்தனமாக இருக்குது, ட்ரெஸ்ஸை பொறுத்த சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்திருக்கிற எமௌண்ட்டுமே வந்து கொஞ்சம் புது எமௌண்ட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, எமௌண்ட் உண்மையாக நல்லாயிருக்கு, சரிங்களா? இப்போ வாங்க நம்ம எப்படி எலக்ட் பாஸ்க்குள்ளே போயிடலாம். என்னடா எலக்ட் பாஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறீங்க என்கிட்ட, என்னடா அது சோளக்காட்டுக்குள்ள என்ன பண்ணுறீங்க? என்னடா இது, ஏதோ ஒரு சோளக்காட்டு பொம்மை ஒன்று உட்காந்துருக்கு. ஓ தலைவரா, தலை சொல்ல மாட்டிங்களா? நம்ம தலைவர் தான், பரவாயில்ல, பார்க்க வெறித்தனமாக இருக்குது. இந்த அக்காவையும் கிளப்பி விட்டாங்களா? சரி ரைட்டு, ரெண்டு பேர் காஸ்டியூமும் ஒழுங்காக தெரில, வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்க. ஏன் ஏன் பகலில் சண்டை போட்டால் என்னடா குறைஞ்சதாக போக போகிறீங்க? எப்படி இதை நடக்க போகுது எங்களுக்கு தெரியும். என்ன கான்செப்ட், ஒரு கான்செப்ட் தானே இப்போ வரைக்கும் எலக்ட் பாஸ் என்னடா கான்செப்ட் மாற்றிருக்கீங்க? ஓகே, இதான் மக்களை நம்ம எலக்ட் பாஸோட மெயின் ட்ரெஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கம் போல் அந்த காரு விளாணுவ, அப்புறம் ஒரு பிஞ்ச சட்டை ஒன்று நினச்சேன், இது வரும் அக்காவுக்கு ஒன்று கொடுத்தாங்களா, அப்புறம் அண்ணனுக்கு ஒரு பிஞ்ச சட்டை ஒன்று வரும், அது எப்போ காசு கொடுக்குறதானே, அரை வரை தச்சுட்டு ஒரு பனி சட்டை இருந்தால் சட்டை வந்துடுச்சு. அடுத்து என்ன வரும், அடுத்து வந்து இந்த இது ஒன்று வருமே, ஒரு ஸ்டோன் ஒன்று வரும். இந்த அக்கா காஸ்டியூம் வந்துடுச்சு, அக்கா காஸ்டியூம் பார்த்திங்கன்னா ஏதோ பின்னாடி பாப்பா குஞ்சு ஏதோ பறக்குது, என்னமோ பறக்குது ரைட்டுங்க, அதை பற்றி முடிஞ்சு சொல்ல வேணாம். நெஞ்சில் மஞ்சா சோத்தை காணாமப்பா, என்னப்பா ஏதோ உள்ளே ஏதோ விட்டு இந்த குழப்பி வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரே, சாணி விட்டு வச்சுருப்பா நினைக்கிறாரு, எவ்வளோ கொழுவுலும் தெரியுது, இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன வச்சுருக்காங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கன்னு, எது தேவையில்லை அதை தாண்டா குடிப்பீங்க நீங்கள், இது கொஞ்சம் ஏ இது ஏங்க தெரியுமே, ஏப்பா அந்த கலர் அடித்த பெயிண்ட், இது கலர் அடித்த பணியை தட்டை தான் வழக்கு மூலம் கொடுக்குறீங்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்குறல விளக்கு, இந்த விளக்கு வந்து அதுலேயும் இந்த ஒரு பபா குஞ்சை மறுபடியும் இதுலேயும் வச்சு அவச்சிட்டாங்க, அவிச்சுட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த இதில் பபா குஞ்சை வச்சே முடிச்சாங்க இந்த எலக்ட் பாஸை, தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். இந்த கத்தி வழக்கும் போது ஒரு கத்தி இருக்குது, பேனர் வந்து இது வந்து அக்கா பேனரு, அடுத்த அண்ணனுக்கு ஒரு பேனர் வந்துடுறாங்க. எமௌண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல மக்களே, இந்த மாதிரி எம்மு எழுந்திரிச்சிங்கன்னா எழுப்பி ஓடி போயிடுவாங்க, என்னடா இதுக்குள்ளே ஹேக்கர் வேணும்னு பார்த்தா இப்போ கண்டவையில் வராங்க அப்படின்னு ஓடியே போயிடுறாங்க மக்களே. பார்க்க நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா தான் இருக்குது, சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஒழுங்காக தெரில. ஹேரி பாட்டர் விளக்கு, அடா பாமிங்களா, இந்த விளக்கு வச்சு நீங்கள் எத்தனை நாள் ஓட்டம் என்னான்னு பார்க்குறேன். என்கிட்ட இந்த விளக்கு, ரெண்டு விளக்கு இருக்குது மக்களே, அதுவும் கலர் கலராக இருக்குது. வேணா அடுத்த போட்டு அந்த லெட் பஸ்ஸில் போகும் இதையும் காமிக்கிறேன், மூணையும் கம்பேர் பண்ணி காமிப்போம். தலைவர் வந்துட்டார், இப்போ வைக்கக்குளம், வைக்கக்குளம் தள்ளி அமைக்க வச்சிருக்காங்க, மண்டபம் பூரா வைக்கக்குளமாக இருக்குது. இது ரைட்டு, நம்ம ரைட்டு, இந்த மேலே இருக்கிற குள்ளாதான் ரெண்டு குள்ளாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து வான உதா கலரில் ஃபயர் தெரியும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த இதில் இருக்கும் பாக்ஸுக்குள்ளே, நம்ம கடைசி இருக்கல பாக்ஸு, பேட்ஜ் அப்ரூவல் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குதா, என்னடா இது மண்டல் மட்டும் லட்டிருக்குது. சரி ரைட்ரா, நடத்துங்கடா இரு மக்கள், உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல, அடுத்து அப்படின்னு ஒன்று அட்டாச் பண்ணி தெளிவுந்தாருக்கு பார்த்துக்கோங்க. இதான் அந்த காரு, பரவாயில்ல, எனக்கு வந்து காரு பிடிச்சிருக்கு. என்ன எப்படிச்சோ எப்படி இருந்தாலும் பிடிச்சி தான் சொல்லி ஆகணும், ஏன்னா நம்ம இங்கே கொடுத்த காசு இதையும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்லன்னு ஏற்றுக்க முடியும். ஏக்கா ஏக்கா, மாற்றுக்கா மாற்றுக்கா, என்னக்கா ட்ரெஸ்ஸு இது, ஆனால் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. அடுத்து என்னது, அடுத்து வந்து நான் சொல்லலை அந்த பிஞ்ச சட்டை, இந்த சட்டையை மட்டும் வட்டா வட்டா கொடுக்குறாங்க. எலக்ட் பாஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்தாங்கன்னா வாங்குறீங்களுக்கு கொஞ்சமாச்சு இது இருக்குது, வாங்கி என்னத்துக்கு யாருங்க இத்தனமாக இருக்குது. போன தடவை காசு இந்த காசு மொட்டி வச்சு பார்த்தா எந்த டிஃப்ரெண்டும் இல்லை, அந்த மஞ்சாசூர் மட்டும் எரியுது பார்த்துக்குறீங்க. எங்கெங்கேயும் நெருப்பு கேட்டவருக்கும் அந்த இடம் நெருப்பு வச்சுருக்காங்க, சரிங்களா? ரைட்டு, பரவாயில்ல, ஏதோ சொல்லலாம் ஓரளவுக்கு. இந்த காஸ்டியூம் வந்து எப்போ உண்மையில் வந்து இன்குபேட்டர் அளவுக்கு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க, காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்குபேட்டர் அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஃபயர் ஆப்ஷனாக கொடுத்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் ஏற்றி நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த தான் வேணாம்னு சொல்லிட்டேன், என்னத்துக்கு இது இதை வச்சு என்ன எப்படி அனுப்பிச்சாலும் 25 தான்ப்பா மெடிக்கிட்டு ஏறுது. ஏப்பா கூட கூட ஏன்னா எலக்ட் பாஸுங்கிறது சொல்லலாம், இது எலக்ட் பாஸ் ரோ அப்படின்னு, ஆனால் எப்படி எலக்ட் பாஸ் வச்சு அடித்தாலும் அதே 25 ப்ளஸ் தானடா ஏறுது. இதை பாருங்க பபா குஞ்சு, ஏற்கனவே பபா குஞ்சாக இருக்குது, இந்த பின்னாடி ரெண்டு மூணு பறக்குது. இது என்னது லெவல் 2 பல்லு மட்டும் இருக்குது, இதில் இருந்து பபா குஞ்சு பிடிக்கவே இல்லை நினைக்கிறேன். இது என்ன கேக்கா இருக்குது, சோளக்கடுப்பு மாதிரி பிடிச்சா அப்புறம் கேக்கா கரடி எல்லாம் தானே வரும். இது என்னதுப்பா கத்தியாப்பா, பரவாயில்ல, இந்த கத்தியில் வந்து இந்த சிவப்பு கலரும் இருந்தாலும் இருக்குது, இங்கே வைக்கிறதுல பாதி பாதி சிவப்பு கலர் என்ன 1 பண்ண இங்கே அரைக்கிருக்காங்க. ஐயோ இவனையும் சேர்த்துட்டால போச்சு, அட வழக்கத்தில் ஒன்றையுமா, சரி ரைட்டில் நீ இந்த சேர்ந்துட்டு அவங்க கூட சரி. அப்போது இந்த இடத்து பார்த்தீங்கன்னா அதே தான், இவங்க என்னமோ ஏதோ ஒரு மண்டை மண்டையாக போட்டு வச்சுருக்காங்க,
எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா இது இருக்குது ரோஸ் கலரில், ஆசைப்பட்டு எடுத்தேன். என்ன கலர்னா கத்திரிப்பு கலர் மாதிரி பின்னாடி ஃபயர் வரும் இந்த இதில். அது இவன் எந்த விட்டுருக்கு நெருப்பு கலரு லூட் பாக்ஸா, அது முன்னாடி போனது இது இப்போ ஃபயர் சூட்டு. இது லூட் பாக்ஸில் வளர்க்கும் போது ஒரு கத்தி இருக்குது, நாளுக்கும் அதில் நெருப்பு. அங்கே தலைவர் வெறித்தனமாக இருக்குது, கையெல்லாம் க்ளவுஸில் சூப்பராக இருக்குது. க்ளவுஸ் மட்டும் இண்டிவிஜுவல் தரமாக இருந்திருக்கும் சரிங்களா. க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மண்டையில் இருந்த நெருப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு மாஸ்க் ஒன்று ஆட் ஆயிருக்கு மக்கள். அது என்ன மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டை மேலே இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, அந்த பல்லு பல்லாக ஓட்ட ஓட்டையாக இருக்கா, அந்த மாஸ்க் ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது. இந்த இந்த மாஸ்க் இந்த சூழ்நிலை பாருங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இது யூஸ் ஆகும் பாருங்கள். கடைசி ஒரு காலத்தில் இதையும் ஃபேமஸாக பேசப்படும். இப்போ எப்படி பண்ணி வேண்டியிருந்தால் பண்ணி மாதிரி அடிக்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி வந்துடும். இதாக பாருங்கள் எடுத்து நான் சொன்னேன், அது இன்னொரு கலர் நெருப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற எலக்ட் பஸ் கட்டில், உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. இதை விட்டு எலக்ட் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஒருத்தன எலக்ட் பஸ் நான் வந்து முன்னாடி இந்த ப்ளூ கலர் ஒன்று சொன்னேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் கூட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியல, அல்ட்ரா வச்சா தான் நெருப்புறது. இது ஸ்மூத்தில் நெருப்புறது மக்களே. அப்போ இது பெஸ்ட்டு, இதான பெஸ்ட்டு, இதே வச்சுக்கிடுவோம் சரிங்களா. இப்போதைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, இப்போ தரமாக தான் இருக்குது. நான் என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் அந்த வைக்க குளத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஏதோ வேறு இப்போ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தேன், நல்லா இருந்திருக்கும். அள்ளி போட்டு அமைக்கி, தம்பி இதாப்பா ட்ரெஸ்ஸுட்டாங்க, ரைட்டு விடுங்க மக்களே, ட்ரெஸ்ஸை போட்டுக்குருவோம். இந்த கீழே என்ன தொங்க விடுறீங்க, இவ்வளோ புருஷாக விட்டுருக்கீங்க, சட்டை இவ்வளோ சட்டையாட போடுவாங்க, உட்காந்தான் இடிக்கும் மேடா, கூட்டிக்கிட்டே போவோம். வேணா வீக்லையும் குரல் எங்கேனா குரலாவா இருக்கடா வரேன், வீக்லேயும் இன்னொரு இடம் பிடிச்சா எங்களை விட்டால் கூட்டிடுவாண்டா, வீட்டை கூட்டி தள்ளி நம்மளும் இருக்குது. அம்மா தண்டியாக வச்சுருக்கானப்பா, இது என்ன எதுவுமே போடல சும்மா நிற்கா. ஓ அது அதுவா ஏப்பா, இந்த பேண்ட்டுக்கு அந்த பேண்ட்டுக்கு வித்தியாசமே இல்லையப்பா. இங்கே ஒன்றை தான் போடுறாங்க, வளைச்சி வளைச்சி வந்து இந்த மண்டை தான். சரி ரைட்டு, இந்த மாஸ்க்குக்காவது நம்ம எலக்ட் பாஸ் போடுவோம். இந்த பற்றினா பற்ற வச்சுட்டாங்க, ஏற்கனவே சுட்டு சுடுறாங்க, சுட்டு மண்டலாம் தெரிக்கிறது. பார்த்தா இந்த ஏற்கனவே இப்போ எப்படி பார்த்தோம் தான் போகிறான் பரம் சொல்லி சுடுறதுக்கா, போதுமே போங்க. சரி மக்களே, இப்படி தான் மொத்தமாக உங்களுக்கு எடுத்து போட்டுட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, வேறு என்ன வீடியோ கேளுங்க, அதையும் போட்டுருவோம். அப்படி மறக்காமல் அதை லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைப் குறைஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் சப்ஸ்கிரைபர் உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா, ஓகே. நான் என்ன வீடியோ போனாலும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு போட்டுருவோம், ரீடம் போட்டு சீக்கிரம் வந்துருங்க.